ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஜராக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சிஎஸ்ஆர் எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க படிக்க வேண்டிய டெக்ஸ்ட் புக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக் புக்கான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஜானத்தன் கிளைடன் அண்டு நிக் க்ரீவ்ஸ் அண்டு ஸ்டுவட் வாரன் இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கணும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது ஒன்று ஆர்கானிக் சொல்யூஷன் மேனுவலும் இருக்குது அதே சமயம் டெக்ஸ்ட் புக்கும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு புக்குமே நீங்கள் வாங்கி நீங்கள் படிக்கணும் அதே சமயம் இது வந்து ரெண்டு எடிஷனாக இருக்குது ஒன்று ஓல்டு எடிஷன் இன்னொன்று நியூ எடிஷன் ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் எடிஷனு க்ரீன் கலரில் இருக்கிறது ஓல்டு எடிஷனு ஸோ நீங்கள் ஓல்டு எடிஷன்ஸ் புக்கு வாங்கி படிக்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து கண்டென்ட்டு யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சொல்யூஷன்ஸ் மேனுவலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாக இருக்கும் மேக்ஸிமம் ஓல்டு எடிஷன்ஸ் கிடச்சிதுன்னா அதை வாங்கி பாருங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் சிந்திசிஸ் வில்லியம் கருதர்ஸு பார்ட் சிலருந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து உங்களுக்கு டைரக்டாக கொஷின் வர நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு படிக்க வேண்டிய புக்கு வந்து வில்லியம் கருத்தர்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் ஆர்கானிக் சிந்தசிஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஜேஃபல் லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே பார்ட் சி கொஷின்ஸ் வந்து நிறைய டேரக்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைமில் இருக்க டெக்ஸ்ட் புக்குது இது இருந்து கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது லாஸ்ட் டைம் கூட பார்த்திங்க அப்படின்னா டூ த்ரீ ஃபோர் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா டேரெக்டாக இருந்து வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாக புக்கும் இருக்குது ப்ளஸ் இதோடைய சொல்யூஷன் மேனவும் இருக்குது இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் அண்டு மெக்கானிசம் இது வந்து ரெண்டாக இருக்குது ரெண்டு போர்ஷனாக இருக்குது பார்ட் ஏ ஒன்று இருக்குது அதே சமயம் பார்ட் பி ஒன்று இருக்குது இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்சிஸ் கேரி அண்டு ரிச்சர்டு ஜே சன்பர்க்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு புக்கும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் செந்தசிஸ் த டிஸ்கனெக்ஷன் அப்ரோச் ஸ்டுவர்ட் வார்டன் சொல்லுவாங்க ஸோ இந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செந்தசிஸ்கான ரியேஜன்ஸுக்கு வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கன்ஃபர்மேஷனல் அண்டு மெக்கானிசம் இது பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ் கல்சின்னு எழுதி எழுதியிருக்காரு ஸோ அப்போ இந்த டெக்ஸ்ட் புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்கும் கன்ஃபர்மேஷன்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு அடுத்தது

அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெட்ரோஸ்கோபி நீங்கள் எல்லா சாப்டரும் படிக்கிறப்ப நீங்கள் ஸ்பெட்ரோஸ்கோபோபோபோபோபோ ஒமிட் பண்ணக்கூடாது ஸோ அதில் நீங்கள் ஸ்பெட்ரம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஆர்கானிக் ஸ்பெட்ரோஸ்கோப்பின்னு தனியாக இருக்குது வில்லியம் கம்ப் அப்படிங்கிற ஒரு எழுதிருக்கிறாரு ஸோ ஸ்பெட்ரோஸ்கோபி படிக்கிறவங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் அமௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க சில்வர் ஸ்டெயின் அண்ட் வெப்ஸ்டர் சொல்லுவாங்க ஸோ இந்த புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு ஸோ அப்போ இதோடைய பிரைஸஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைடன் அண்ட் சொியூஷன் மேனுவல் ரெண்டும் பார்த்திங்கன்னா மோர் தேன் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸில் கிடைக்கும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேயும் இல்லை ஜென்ரல் ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த கருத்தர்ஸ் புக்கு கருத்தர்ஸ் புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரடு பேஸ்டான ஆஃபர் ப்ரைஸஸில் உங்களுக்கு இருக்குது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனா ஜிஃபல் லேண்ட்ஸு அண்டு அட்வான்ஸ்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேரியன் செர்பக் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டியே பார்ட்டி பி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அபோவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் பட் இந்த மாதிரி ஹை காஸ்ட் புக்கெல்லாம் அவ்வளோ அமௌண்ட் போட்டு நம்ம வாங்கணுமா சார் அப்படின்னா உங்களுக்கு காலேஜஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா காலேஜ் லைப்ரரியில் இருக்கணும் பெரிய பெரிய சென்ட்ரல் லைப்ரரியில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்து கோத்ரூவ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சிந்தசிஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்கு அதுக்கு அடுத்து ஸ்டீரியா கெமிஸ்ட்ரி கழிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஜெகதாம்பால் சிங் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ செவன்ட்டி தென் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹை காஸ்ட் புக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லைப்ரரியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளியம் கேம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைனாக ஸ்பெட்ரல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது நியர் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் டேஸில் வந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு ஆகும் இன்க்ரீசஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி மோர் தேன் தௌசண்ட் இல்லைன்னா மோர் தேன் த்ரீ தௌசண்ட் இந்த மாதிரியான டூ தௌசண்ட் இந்த மாதிரியான ப்ரைஸஸ் வரக்கூடிய புக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காலேஜ் லைப்ரரிஸில் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா சென்ட்ரல் லைப்ரரியில் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மட்டும் மேஜராக எடுத்து ஒ ஒன் சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் புக்கும் படிக்கணும் பட் அதே சமயம் நான் வந்து ரெண்டு டாபிக் எடுத்துக்கிறேன் சார் ஒரு ஆர்கானிக் ஒரு இன்னர்கானிக் இந்த மாதிரி ரெண்டு போர்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் வந்து எல்லா கண்டென்ட்டையும் படிக்கணுமா அப்படின்னா எல்லாமே தேவையில்லை ஆர்கானிக்கில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு சப்ஜெக்டாக எடு ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்கிற போது ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் ஆர்கானிக் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா கிளைடன் வித் சொல்யூஷன் மன்னர் படிச்சிருக்கணும் கருத்தர்ஸ் முடிச்சிருக்கணும் ஜெய்பலான்ஸ் படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அந்த வில்லியம் கேம்ஸ் பெட்ரோஸ்கோப்பி இந்த ஃபோர் டு ஃபைவ் புக்ஸ் எடுத்து படித்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து ஏன்னால் இதுதான் நான் ஆல்ரெடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஸோ மேக்சிமம் வரக்கூடிய மார்க்ஸ் பார்த்திங்கன்னா இந்த த்ரீ டு ஃபோர் ஃபை ஃபோர் டு ஃபைவ் புக்ஸில் எல்லாமே கவர் ஆயிரும் ஸோ இந்த புக்ஸை நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே உங்களால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செவன்ட்டி மார்க்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டில் எடுக்க முடியும் ஸோ அனத சப்ஜெக்ட்டுக்கு இன்னார்கானிக் புக்ஸு எந்தெந்த மாதிரியான புக்ஸ் படிக்கணும் என்னென்ன டாப்பிக்கு இருக்குது அது என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ